ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் வெளியுறவுத்துக்குள்ளே போய் என்னால் மிங்கில் ஆக முடியுங்கய்யா. அதுக்கடுத்து என்ன பண்ணும், வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து முடங்கி போயிருவேன். இப்போ இங்கே வந்த இந்த 15 நாளில் நான் இப்போ வந்து 15 நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலையுமே நான் இப்படி இருந்ததே இல்லைங்க. அப்படி ஒரு மாற்றம் எனக்குள்ளேயே வந்ததுனால எனக்கு இனியும் அடுத்து என்ன, நீங்கள் இந்த நீங்கள் வரவங்க கேட்குற கேள்விகள் பதில்களில் இருந்து ஒரு புரிதல் வந்துச்சுங்க. ஆனால் அதை தாண்டி சில நிலங்களில் வந்து அந்த பழைய சரி எதுனால நம்ம அகத்தில் எதையும் நம்ம பிடிச்சி வச்சுக்க தேவையில்லை, அது வாட்ட ஃப்ளோவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டு, இப்போது இந்த மாதிரி நண்பர்கள் கூட்டம் கூட இருக்கும்போதோ இல்லை ஐயா கூட இருக்கும்போதெல்லாம் அதை எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைங்க. கொஞ்சம் ஒரு வேக்கண்ட்டு டைம் அப்படின்னு கிடைக்கிது, இல்லை நம்ம போய் ஏதோ ஒரு இடத்துல உட்காடுறோம் தனியாக இருக்கோங்கும்போது திருப்பி அந்த பழைய உணர்வுகளோட தாக்கம் வந்து முதல்ல பயங்கரமாக அடிச்சிட்ருந்த மாதிரி இருந்தது, கண்டினியூஸாக வந்த மாதிரியே இருந்தது. இப்போது அப்படியெல்லாம் வரதே இல்லைங்க. அது பார்த்தா அது வந்ததுனாலும் கூட அது டோட்டல் மைண்ட் பார்த்துடுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. சரிங்க, நீங்களும் அதை சரி பண்ணி சரிந்து சரியான நிலைக்கு கொண்டு வரணும். முடிஞ்ச அளவுலாம் வந்தால் வந்துட்டு பண்ணி எடுத்துக்கிடுங்க. சரி, அதை எடுக்கிறதுக்கு முடியலைன்னு சொல்லி சொன்னால் டோட்டல் மைண்டுகிட்ட விட்டுருங்க. சரி, நீங்கள் எந்த வேலையிலையும் ஈடுபட்டுறக்கூடாது. உங்கள் வேலையெல்லாம் புற செயல்கள் சம்மந்தமாக தான் இருக்கும். அதை பார்த்துக்கலாம். இது வரைக்கும் ஒரு நாலு வருஷ காலங்கள்லைங்க ஒரு 2 வருடங்கள் மட்டும்தான் வேலைக்கு போனேங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆளுமையான இது வேலைகள், அதான் நாம் ஆளுமையான தன்மையாக இருந்தாலும் நான் ஒரு 200 பேர்த்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேங்க. அதுக்கிறது எல்லாம் ஃபெயில் ஆகிட்டேன். அப்புறம் வேலைக்கு போகும்போது அங்கே என்னோடய கேரக்டரிஸ்டிக்ஸை எல்லாத்தையுமே என்னோடய நேச்சர் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணோம். அவங்க சம்பளத்தை கொடுக்குறவங்க கண்டிப்பாக அவங்கவுங்க வேலையை அப்புறம் தான் வாங்குவாங்க, ஏன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வாங்குவாங்க. அப்போ தினம் அந்த முழுக்க எனக்கு அவங்க கூட போராடுறதுக்கே சரியாக இருந்ததுங்க. அதாவது எனக்குள்ளேயும் ஒரு போராட்டம், வேலையெல்லாம் செய்வீங்க, ஒரு வருஷம் வேலை செஞ்சீங்க, ஆனால் அதுக்கு அடுத்து வந்து அவங்க கூட என்னால் கோப்பப் ஆகலை முடியலைங்க. இது அப்படிங்கும்போது இப்போ வந்து அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் ஹோமுன்னு சொல்லி இப்படியே என் லைஃபை கொண்டு போயிட்டாங்க. என் பேரண்ட்ஸ் என் மேலே கேர் டேக் பண்ணுறேன்ங்கிற பேரில் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இது ரெடி. இப்போது எனக்கு என் மனதளவில் நான் என்னை எப்படி தயாரிப்பேன், எனக்கு அதை விட்டுறணும், நம்ம இதெல்லாம் புரிச்சு வச்சுக்க முடியாது. ஐயா சொன்ன மாதிரி தாட் வர்றது இயற்கை தான், அது அதுவாக போயிடும். நம்ம அதை ஒரு குட்டை மாதிரி தேக்கி வச்சோம்னா தான் அங்கே பிரச்சனை, இல்லைன்னா அதை அடித்து அதை செக்ரிகேட் பண்ணிக்குங்கிறதெல்லாமே எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சுங்க. இப்போ இங்கேருந்து அடுத்த கட்டமாக நான் இந்த புறச்செயல்களை செய்ய போகும்போது எனக்கு 2 சாய்ஸ் தாங்க இருக்குது. ஒன்று இப்போ என்னோடய அதாவது நான் பண்ண பிஸ்னஸ் இப்போ பண்ண முடியாதுங்க, அது இப்போ மார்க்கெட் அவ்வளோ தூரம் நல்லா இல்லை, இல்லை இதுங்க வேலைக்கு போகிறது. வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. வேலைக்கு போகிறதுல வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னொருத்தருடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கு. ஆமாங்க. அப்போ அது அவரை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட முடியல, அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு, அது வந்து உங்களுக்கு பிடிக்கல. அப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அதைத்தான் நம்ம சொல்ல எல்லாமே ஃப்ரெண்டாக பார்க்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவங்கள வந்து நீங்கள் உங்களுடைய அதிகாரியாக பார்க்கக்கூடாது, உங்களுடைய உறவினராக பார்க்கணும். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இருக்கிறவருங்கிற மாதிரி அவங்க மனநிலையை அந்த உறவு நிலைக்கு கொண்டுருங்க. உறவு இருக்கிற வரைக்கும் செயல்கள் நல்லாயிருக்கும். உறவு இல்லாதபடி உறவில் விரிசல் இருக்கிற மாதிரி உங்களுடைய அணுகுமுறை இருந்துன்னா தான் அது உங்களை நெருடும். அது இல்லைன்னா அவங்க எவ்வளோதான் உங்களுக்கு ஹார்ட்ஃபுல்லாக எவ்வளோதான் இருந்தா இருந்தாலுமே கூட அது உங்களை ஒன்றும் பாதிக்காது. அவங்க டைட்டு இவ்வளோ தான் இருக்கட்டும், கெடுபிடி இவ்வளோ தான் கெடுபிடி பண்ணட்டும், இருந்தாலும் கூட உங்களுக்கு அதை பாதிக்காத அளவில் நீங்கள் அந்த உறவை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அதனால் அந்த அன்புங்கிற உறவை மெயின்டைன் பண்ணணும், அவங்க நமக்கு வேண்டியவங்க தான் நிட்டு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துக்கிடணும். அந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த முடிவை வந்து உங்களை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டோம். ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா யாருக்கிட்டையும் நீங்கள் வேலை பார்க்கலாம். அதனால் அது முடிஞ்ச அளவில் நீங்கள் ஒரு நல்ல திட்டம் பாருங்கள். அதுக்காக எடுத்தே ரொம்ப மோசமான இடத்துல போய் சேரணே அவசியம் இல்லை. ஆனால் இந்த இதில் நல்லா நீங்கள் ட்ரைனிங் ஆகி, ஏன்னா இப்போ நீங்களே கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால அது மோசமான இடத்துல போய் முதலையும் மாட்ட வேண்டாம், நல்ல இடத்துல போய் சேருங்க. ஒரு லிமிட்டடான வேலைகளில் சேருங்க, ரொம்ப கஷ்டமான வேலைங்கிற மாதிரி இல்லை. என்ன மாதிரி ஒர்க் உங்களுக்கு தெரியும் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் நான்
இதில் படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க. அதுக்கரு அதில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டில் சைடில் போயிட்டு இருக்கும்போது அதிலிருந்தே நான் பிஸ்னஸ் ரீதியாகவே போயிட்டேங்க. அட்மினிஸ்ட்ரேஷனு, ட்ரேடிங்கு, மார்க்கெட்டிங்கு, கோஆர்டினேட்டிங் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒருத்தராக இது பண்ணுறது, இந்த மாதிரி இதில் தான் எனக்கு என்னோட ஸ்கில்ஸ். இப்போ நீங்கள் தனியாக வேலை பார்த்தது, நீங்கள் வேற ஒருத்தர் கீழே வேலை பார்த்து என்ன? அது வந்து ஒரு டைல்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தேங்க. என்ன அது டைல்ஸ், இந்த தட்டோடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, மேலே ரூஃபிங் டைல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த டைல்ஸ், அந்த டைல்ஸ் கம்பெனிங்க, மேலே மாடியில் போடுவாங்க இல்லைங்க, அந்த தட்டோடுன்னு தமிழில் அது சொல்லுவாங்க, அந்த இதில் வேலை பார்த்தீங்க. அங்கே வந்து ரோல் நேச்சர் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேங்கிங் செக்மெண்ட்ஸும் இந்த மற்ற பில்லிங் பண்ணுற இதில் இருந்தது. அப்புறம் அடுத்து கலெக்ஷன்லேயும் சேர்த்து ஆட் பண்ணி விட்டாங்க ஜாபை. அந் அது வந்து ரொம்ப டீடியஸாக, ரொம்ப டூ வீலர்லேயே நிறையா ட்ராவல் பண்ணுற மாதிரி, ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு வந்துடுவீங்க வேலையை. எப்படி இது பண்ணணும், யாருக்கிட்ட பேங்க்கில் என்ன பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி அதை ஸ்மார்ட்டாக பண்ணிட்டு வரனால நான் பேங்க்கில் டைம் எடுத்துக்க மாட்டேங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்கலாம் 2 மணிக்கு வருவாங்க, நான் 10:30 போயிட்டு 11:30 தான் ஓடி வந்துடுவீங்க. அப்போ இவன் எதுக்குறா இவனுக்கு சும்மா உட்காந்து சம்பளம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த அவர் நீ போய் இங்கே கலெக்ஷன் போ, அங்கே போகணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் ஹார்ட் ஒர்க்குக்கு அதாவது டைல்ஸுக்கு இறக்குறது செய்கிற இந்த அளவுக்கு கூட சப்போர்ட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் அப்படியே ஜாலியாக சொல்கிற மாதிரி சொல்லி ஒரு ஒரு பீரியடில் பண்ண முடியலைங்க. சரி, நீங்கள் அதை பார்த்துக்கிடுங்க, பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உதவிக்கு வந்து டோட்டல் மைண்டை இது பண்ணிக்கிடுங்க. சரி, நினைச்சிட்டானுங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் சில ஏற்பாடுகள் நடக்கும். சரிங்க, அதை நீங்கள் ரிலே பண்ணிக்கிடுங்க. ஒரு நல்ல எதுவும் எப்படினாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும், இல்லை உங்களுக்கு சொந்தமாக ஏதாவது அந்த மாதிரி கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது தொழில்களை நீங்கள் தொழில் கூட அப்படி கூட பண்ணுங்க. சிறு சிறு கூட டெவலப் பண்ணுங்க. சரி, பெரிய அளவில் டெவலப் பண்ண வேண்டாம், சிறு சிறு டெவலப் பண்ணி இப்போ நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிடுங்க. சரி. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.